கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் மே 18 தேதி 2024, குரோதி வருடம், வைகாசி மாதம், 5 திருநாள், உத்திரம் நட்சத்திரம் கன்னிராசி, தசமி திதி வளர்பிறை, கும்பராசி அல்லது கும்பலக்னம். அதுலேயுமே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க, மனசுக்கு நிம்மதி தரும். உத்திரம் நட்சத்திரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த சூரியன் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திய நட்சத்திரம் தன்னுடைய சுயாச்சாரத்திலேயே பிரயாணம் செஞ்சுருக்கார். ஸோ பேசிக்லி இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாள்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உண்மை மட்டுமே பேசக்கூடிய நாள்னு சொல்லலாம். அதனால் நிறைய இடங்களில் தேவையில்லாத சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விரோதமான போக்குவரத்து கண்டிப்பாக இருக்கப்படாது. ஏன்னா சந்திரன் கேது சேர்ந்திருக்கிறது காலபுருஷனுக்கு 6 வீடு, அதில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் உத்திரம் சூரிய நட்சத்திரம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து சில பேருக்கு வயிறு உபாதைகள், சில பேருக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. கடன் வந்து ரொம்ப அதிகமாகுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கடன் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானரம் சாம்பல் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு பார்வையினால் இன்றைய நாள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கப்படுது. சூரியன் தானே தன்னுடைய ஓன் சுயச்சாரத்தில் நின்றிருக்கார். அரசியல், கவர்மெண்ட்டு, மூத்த குழந்தை சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். பூர்வீகத்திலேருந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு நடக்க போகிறது. அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அதில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இன்றைய நாள் நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பிளான் பண்ண காரியங்கள் ஜம்முன்னு நடக்கும். எல்லாருமே உங்களுடைய பிளானிங்க்கு கண்ட்ரோல் ஆவாங்க. அதாவது அந்த எந்த விஷயத்துக்காக நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய செயல் திறன் அதிகரிக்கும். நீங்கள் என்ன நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக பரிஞ்சு பேசுகிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பில் மிக அதிகமாக இருக்கும். எல்லாம் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இருக்கீங்களோ, கவர்மெண்ட் மருத்துவராக இருக்கீங்களோ, கல்வியில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கீங்களோ, அத்துணை பேருக்குமே நல்லா இன்னும் தங்க ஆசாரி இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் சூப்பராக இருக்கும். மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் பொன்னிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். குழந்தைகளை பற்றி ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெகட்டிவாக நடக்காது. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, வீட்டில் பெரியவங்க கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. எல்லாருமே எல்லாமே தெரியாது. எல்லாருக்கும் எல்லோரும் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது. ஸோ அதனால் இன்றைய கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உருவாக வேண்டும். புரிந்து கொண்டு நடந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதை மட்டும் பார்த்துங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய விஷயங்களில் பொறுமையாகவே சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். என்னதான் சூரியன் கனெக்ட் ஆயிருந்தாலும் காலபுருஷனுக்கு 6 வீடுங்கிறது புதனுடைய வீடு. பேச்சு, புத்திசாலித்தனம் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் யாருமே நோன்னு சொல்ல முடியாது. பாயிண்ட் பாயிண்ட்டாக லாயர் மாதிரி பேசுவீங்க.
குடும்பத்திலே அந்யோன்யம் நல்லா இருக்கும், பேசிக்கலாக பண வரவு தீர்க்கமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனை எது இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் தான் முடிப்பீங்க. எந்த விதமான அசௌகரியங்கள் இருக்காலும் அந்த அசௌகரியங்கள்லாம் நல்லபடியாக க்ளோஸ் பண்ணுவீங்க. மன வலிமை மிக அதிகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்னொன்று, இன்றைய நாள் முடிஞ்சால் கோதுமையிலான ஒரு ஸ்வீட் பண்ணி சுவாமிக்கு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கொள்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு அதாவது உட்காரக்கூடிய இடத்த பின்னாடி ஒரு வலி பேக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ஏதோ இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை, சின்னதாக வரும் பட் சிலது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சிறு நரம்புகள் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, இரவு நேரத்தில் தூக்கமின்மை, கால் குடைச்சல் வலி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சில இடங்களில் நம்ம சாப்பிட முடியாது, ரொம்ப லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும், உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி பெரிய இஷ்யூஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாட்டுங்க வேலைகளை ஜம்மன் எடுத்து பண்ணலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரகம் கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியான மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியம் அன்றைய நாள் பெரிய ஒரு வெற்றி ஆதாயம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலுமே ஆளுமை திறன் மிக்க ஆட்கள், நிர்வாகத்திறன் இருக்கக்கூடிய ஆட்கள், பழமைவாதிகள், நிறைய தற்பர்ம பேசுவாங்க, அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் இன்றைய நாள் பார்ப்பீங்க. அவர்கள் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் சாம்பல் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் வேலை சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பொன்னான நாள், அற்புதமாக நடக்கும். நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சூப்பராக நடக்கும். பயணங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த நாள் வேலைகளில் பெரிய ஒரு சக்ஸஸ் ஏற்படும். எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எப்படி நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜென்மம் அனுஜென்மம் திரிஜென்மம்னு ரொம்ப முக்கியமான திரிகோணங்களில் இந்த தர்ம திரிகோணத்தில் இருக்கக்கூடிய திரிஜென்மம் ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது கன்னியில் இருக்கக்கூடிய சந்திரன் நட்சத்திரம் இன்றைய நாள் வந்து சூரியனுடைய நட்சத்திரம். அதனால் கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருது, குழந்தை பிராப்தம் ஏற்படுறது, மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது, இது மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே மாறுகிறது. நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும், எல்லாமே பெரிய ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக இது நடக்காது, இது ஆகாதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் எது பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக நடக்கும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் பெரியவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது. மூத்தவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து அனுசரித்து பேசுறது நல்லது. ஒரு சில பேருக்கு ஒத்த தலைவர் வரலாம், ஒரு சில பேருக்கு வயிறு பிரச்சனை வரலாம், அது மட்டும்தான் பிரச்சனை, வேறு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது. நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிதுருகாரகன்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு கலத்திர ஸ்தானத்தில் பொதுவாக சூரியன் நட்சத்திரம் இருக்கும்பொழுது வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு போகிறது பெட்டர். இல்லைன்னா தேவையில்லாமல் சங்கடங்கள் கொடுக்கும், தேவையில்லாமல் அந்த நாளில் இது பண்ணுவோம், இந்த நாளில் இந்த டைமில் இது நடந்ததுலாம் சொல்லி பேசுவாங்க. ஆனால் அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி பெரிய இஷ்யூஸு இதுவோ மோசமாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை, தைரியமாக இருக்கலாம். இந்த நாள் பொதுவாக நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் அந்த பிளான் அப்படிங்கிறது கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். கலத்திர காரகன் ஏழாம் பாவம் நல்லா இருக்கிறதுனால பொதுவாகவே எந்த ஒரு வியாபாரம், எந்த ஒரு தொழில், எந்த விஷயமா இருந்தாலும் நேர்மையான ஆட்களை சந்திப்பீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட, அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எது நீங்கள் கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும். அரசாங்க துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாள் பொதுவாக யாருக்கு நன்னா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, முதல் ராசி லக்னம் ரிஷபம், இரண்டாவது மகரம், மூன்றாவது கன்னி. அது அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லா விதமான சௌபாகியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோகந்து சமஸ்த சன்மங்களானி வந்த்ரோணகுன் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.